கோவை மாவட்டம் இடையர்பாளையம் சிவாஜி காலனியைச் சேர்ந்த கணேசன் சாந்தி தம்பதியரின் இளைய மகன் ராஜ்குமார். 5 நிமிடங்களில் அதிகபட்சமான பொருட்களின் புகைப்படத்தை எடுத்து இந்திய சாதனையாளர்கள் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். நான் வந்து இப்போது இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து பிளேஸ் ஆயிருக்கேன். என்னோட அட்டம் டைட்டில் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபீஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் டேக்கன் இன் 5 மினிட்ஸ், அதாவது வந்து அதிகபட்சமான ஃபோட்டோகிராஃபீஸ் ஆஃப் சின்ன சின்ன பொருட்கள் வச்சு 5 நிமிஷத்தில் 48 வகையான பொருட்களை வந்து ஃபோட்டோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போது இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. இது வந்து நார்மலாக வந்து இப்போது இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரெக்கார்ட் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க வெப்சைட்டில் வந்து நம்ம போயிட்டு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம அட்டம் வந்து நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் அப்படின்னா அது நம்ம அட்டம் வந்து யூனிக்காக இருக்குது, நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கேற்ற நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த அட்டம்க்கான எவிடன்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் வந்து எனக்கு ஃபோட்டோகிராஃபி பேஷன் அப்படின்னாலும் நான் ஃபோட்டோகிராஃபியில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு, இது வந்து ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க, இ காமர்ஸ் ஃபோட்டோகிராஃபின்னு, நிறைய ஐட்டம்ஸை வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து எடுத்து டார்கெட் பண்ணி எடுத்தேன். ஆக்சுவல் அட்டம் வந்து நான் வந்து 10 மினிட்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 110 ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருந்தேன். பொருட்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்ச், பென்னு, ஸ்டாப்லர், பின்னு, அப்புறம் நெயில் கட்டர், அந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களையும் வச்சு நான் வந்து எடுத்திருந்தேன். பட் நான் அட்டம் நான் வந்து எவிடன்ஸ் சப்மிட் பண்ணும்போது இது வந்து புது அட்டம்ப்டாக இருக்கனால மினிமம் டியூரேஷன்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க 5 மினிட்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணி நான் 5 மினிட்ஸில் 48 ஃபோட்டோகிராஃபி எடுத்தனால அதை வந்து அவங்க ரெக்கார்டாக வந்து இப்போ புதுசாக வந்து பிளேஸ் பண்ணி எனக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.